என்னுடைய கல்வி ஞானத்தையும் உங்களுடைய கல்வி ஞானத்தையும் அதிகரிக்க இறைவனை பிரார்த்தித்தவளாய் ஆரம்பம் செய்கின்றேன். நம்ம தேல்ஸ் தேற்றம், அடிப்படை விகித சம தேற்றம் பத்தி பார்க்க போறோம். இந்த தேற்றத்துக்கு முதல் முதல்ல நிரூபணம் வழங்கியது யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கிரேக்க கணித மேதையான தேல்ஸ். அவருடைய பெயரால தான் இது தேல்ஸ் தேற்றம் அப்படின்னு அழைக்கப்படுது. அவர் ஒரு தடவை எகிப்து போனார். அப்போ அங்கே உள்ள மக்கள் எல்லாம் கேட்டாங்க, இங்கே நிறைய பிரமிடுகள் இருக்குல்ல, இதோட உயரங்கள்லாம் உங்களால் அளந்து சொல்ல முடியுமா? அதுவும் மிக பழமையான மூன்று பிரமிடுகளில் ஒன்றான குஃபு அப்படிங்கிற ஒரு பிரமிடை காட்டி இதோட உயரத்தை நீங்கள் அளந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சவால் விட்டாங்க. இவரும் அந்த சவாலை ஏற்றுக்கிட்டு அந்த காலத்தில் வடிவொத்த முக்கோணங்கள் கொள்கையை பயன்படுத்தி அந்த பிரமிட்டோட உயரத்தை மிக அழகாக கரெக்டாக சொல்லிட்டாரு. அதிலிருந்து வந்தது தான் இந்த அடிப்படை வீத சம தேற்றம். அவருடைய பெயராலேயே தேல்ஸ் தேற்றம்னு அழைக்கப்படுது. அந்த தேற்றத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். தேல்ஸ் தேற்றம் அல்லது அடிப்படை விகித சம தேற்றத்தை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தேல்ஸ் தேற்றம் அடிப்படை விகித சம தேற்றத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இந்த தேற்றத்துல பயன்படுத்தக்கூடிய ஒத்த கோணங்கள் அப்படின்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரியணும். ஒத்த கோணங்கள் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சின்ன கிளாஸ்ல படிச்சதுதான், இரண்டு இணை கோடுகள், இந்த ரெண்டுமே இணை கோடுகள். இந்த இரண்டு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி, ஒரு கோடு வெட்டுச்சுன்னா அந்த கோட்டுக்கு பேர் வந்து குறுக்கு வெட்டி. இந்த ரெண்டு கோடுகளும் என்ன கோடுகள் அப்படின்னா இணை கோடுகள். இரண்டு இணை கோடுகளை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது நிறைய கோணங்கள் உருவாகும். அதுல இப்ப இந்த கோட்டுக்கு மேல இந்த சைடு உள்ள கோணம், இந்த இந்த கோணமும் இந்த கோட்டுக்கு மேல இந்த சைடு உள்ள கோணம் எப்படி இருக்கும்னா சமமா இருக்கும். அதுக்கு பேர் என்னது அப்படின்னா ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள் அப்படின்னு சொல்லி பேரு. இரண்டு இணை கோடுகள் இருந்ததுன்னா அதை ஒரு குறுக்கு வெட்டி வெட்டும் பொழுது உருவாகக்கூடிய இந்த கோணமும் இந்த கோணமும் சமமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து ஒத்த கோணங்கள். அதே மாதிரி இந்த கோணமும் இந்த கோணமும் எப்படி இருக்கும் அப்படின்னா சமமா இருக்கும். அதுக்கு பேர் வந்து என்னதான், ஒத்த கோணங்கள் தான். இந்த ஒத்த கோணங்கள் அப்படிங்கிற கான்செப்டை வச்சுதான் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா தேல்ஸ் தேற்றத்தை நிரூபிக்க போறோம். இப்ப தேல்ஸ் தேற்றம் அப்படின்னா என்னது அப்படின்னா, ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இப்போ நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு நல்லாவே தெரியும் என்ன முக்கோணம், ஏதோ ஒரு முக்கோணம் ஏபிசி அப்படின்னு வச்சுக்கிடுறோம். இந்த ஏபிசிங்கிற முக்கோணத்தில் இந்த பிசிங்கிற பக்கத்துக்கு இணையாக நான் ஒரு கோடு வரைகிறேன். இங்கே வந்து டி இங்கே சந்திக்குது, இந்த இடத்துல வந்து இல சந்திக்குது. அப்போ ஒரு முக்கோணத்தின் ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களையும் வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும். சம விகிதம்னா என்னதுன்னா, இந்த ஏடி பை டிபி, இந்த கோடு ரெண்டா பக்கத்தை ரெண்டா பிரிக்குது, எப்படிலாம் பிரிக்குது, ஏடி பை டிபி. ஏடி பை டிபியும் இந்த பக்கத்தை எப்படி பிரிக்குது, ஏஇ பை இசி. ஏஇ பை இசி இந்த ரெண்டும் சமமா இருக்கும். உதாரணமா இது ரெண்டு இது நாலுன்னு இருக்கும் வச்சுக்கோ. இப்ப ஏடி வந்து ரெண்டு, டிபி வந்து நாலு. சுருக்கும் போது என்ன கிடைக்குது, ஓ ரெண்டு ரெண்டு இ ரெண்டு நாலு. அதே மாதிரி ஏஇ மூணு இது ஆறா இருந்ததுன்னா மூணு பை ஆறு. சுருக்கும் போது என்ன கிடைக்குது, ஒன்று பை ரெண்டு. அப்போ சம விகிதத்துல சமமா கிடைக்கிறதால சம விகிதம் அப்படின்னு சொல்லி பேரு. அப்போ ஒரு நேர்கோடு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரு பக்கங்களை வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரண்டு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கிறது. இதுதான் தேற்றம். இதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து படம் வரையணும். ஏபிசி அப்படிங்கிற ஒரு முக்கோணம் வரைஞ்சிருக்கு. இந்த முக்கோணத்துல பிசிக்கு இணையாக உள்ள ஒரு கோடு என்ன கோடு, டி. இந்த கோடு இங்க டியில சந்திக்குது, இந்த இடத்துல எங்க சந்திக்குது அப்படின்னா இல சந்திக்குது. இப்ப கொடுக்கப்பட்டுள்ள இவ்வளவு எழுதுறேன், என்ன எழுதுறேன், முக்கோணம் ஏபிசியில், முக்கோணம் ஏபிசியில் ஏபிக்கு மேல உள்ள புள்ளி வந்து டி, ஏபியின் மீதுள்ள ஒரு புள்ளி வந்து என்னது டின்னு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஏசியின் மீதுள்ள புள்ளி வந்து இ, ஏசியின் மீதுள்ள ஒரு புள்ளி வந்து என்னது அப்படின்னா இ. அதே மாதிரி இந்த டிங்கிற கோடும் பிசிங்கிற கோடும் எப்படி இருக்கும் அப்படின்னா இணையா இருக்கும். அப்ப டிஇ இணை பிசி. ஒரு முக்கோணத்தின் ஒரு நேர்கோடு ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாகவும் மற்ற இரண்டு பக்கங்களையும் வெட்டுமாறும் வரையப்பட்டால் அக்கோடு அவ்விரு பக்கங்களையும் சம வீதத்தில் பிரிக்கும். எப்படி பிரிக்கணும், ஏடி பை டிபி சமம் ஏஇ பை இசி நிரூபிக்கணும். அப்ப நிரூபிக்கிற நான் எழுதுறேன், என்ன எழுதுறேன், ஏடி பை
DB equal to AE by EC. நிரூபிக்க AD by DB equal to AE by EC அப்படிங்கிறது நிரூபிக்க போறோம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முதல் பாயிண்ட்க்கு வர்றேன். முதல் பாயிண்ட்ல இந்த AD by DB equal to AE by EC நிரூபிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய முக்கோணம் என்ன முக்கோணம், ஒரு பெரிய முக்கோணம் இருந்து வரைஞ்சோம், ஏபிசிங்கிற முக்கோணம் வரைஞ்சோம். இப்போ ஒரு இணை கோடு வரைஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு குட்டி முக்கோணம் கிடைச்சிருக்கு. என்ன முக்கோணம்? ஏடிஇங்கிற முக்கோணம். அப்ப நம்மளுடைய முக்கோணம் என்ன முக்கோணம்? ஏபிசிங்கிற முக்கோணம். இப்ப கிடைச்சிருக்க முக்கோணம் வந்து ஏடிஇங்கிற முக்கோணம். இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு நிரூபிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன முக்கோணம் நிரூபிக்க போறோம்? வடிவொத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். வடிவத்த முக்கோணங்கள் நிரூபிக்கிறதுக்கு இந்த முக்கோணத்துடைய மூன்று கோணங்களும் சமமா இருக்கு அப்படின்னு சொல்லி நிரூபிக்கணும். இப்ப நம்ம முக்கோணம் என்ன முக்கோணம்? ஏபிசிங்கிற முக்கோணத்துல இந்த கோணம் இருக்கா, இந்த பிங்கிற கோணமும், இந்த முக்கோணத்துல டிங்கிற கோணமும் சமமா இருக்குன்னு நிரூபிக்கணும். அதே மாதிரி இந்த முக்கோணத்துல சிங்கிற கோணமும், இந்த முக்கோணத்துல ஈங்கிற கோணமும் சமமா இருக்குன்னு நிரூபிக்கணும். ஏங்கிற கோணம் வந்து ரெண்டு முக்கோணத்துக்கும் பொதுவா இருக்கதால் அது வந்து பொது கோணம். இந்த மூன்று கோணங்களும் சமமா இருந்ததுன்னா அந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வடிவத்தவை ரெண்டு முக்கோணங்களும், அதாவது நம்முடைய முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணம், இப்போ புதுசாக ஒரு முக்கோணம் கிடைச்சிருக்கு ஏடிஇங்கிற முக்கோணம், இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க போறோம். இப்போ நம்முடைய முக்கோணம் என்னது அப்படின்னு சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் நம்முடைய முக்கோணத்துல ஏடிஇங்கிற முக்கோணத்துல என்ன கோணம் இருக்கு? இப்போ இந்த பக்கம் எடுத்துக்கிடுவோம், ஏடிங்கிற பக்கத்தில் எடுத்துக்கிடுவோம். ஏடிஇ அப்படிங்கிற கோணமும் ஏபிசிங்கிற கோணமும் சமம். என்ன கோணம்லாம் சமம்? ஏடிஇங்கிற கோணமும் ஏபிசிங்கிற கோணமும் சமம். என்ன காரணம் அப்படின்னா ரெண்டுமே ஒத்த கோணங்கள். ஒத்த கோணங்கள், ஒத்த கோணங்கள்னா உங்களுக்கு தெரியும் கோட்டுக்கு மேலே உள்ள கோணங்கள். இங்கே எது இணை கோடு அப்படின்னா டிஇயும் பிசியும் இணை கோடுகள். இப்போ ஒத்த கோணங்கள் அப்படிங்கிறதால ஏடிஇங்கிற கோணமும் ஏபிசிங்கிற கோணமும் சமம். அதே மாதிரி இந்த பக்கத்தில் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஏஇடிங்கிற கோணமும் ஏசிபிங்கிற கோணமும் சமம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட்ல அதை எழுதுறேன், ஏஇடிங்கிற கோணமும் ஏ சிபிங்கிற கோணமும் சமம். இங்கே என்ன காரணம்னா அதே காரணம் தான், ஒத்த கோணங்கள். காரணம் என்னது? டிஇ இணை பிசி. அப்புறம் தேர்ட் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும், ஆங்கிள் ஏ. ஆங்கிள் ஏங்கிறது என்னது அப்படின்னா பொது கோணம். ஆக்சுவலாக இது ரெண்டு கோணங்கள் சமமாக இருந்தாலே அது என்ன முக்கோணங்கள் அப்படின்னு நிரூபிச்சிடலாம், வடிவத்த முக்கோணங்கள் அப்படின்னு நிரூபிச்சிடலாம். ரெண்டு கோணங்கள் சமம்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன முக்கோணங்கள்லாம் வடிவத்த முக்கோணம்? நாலாவது பாயிண்ட்ல எழுதுறேன், எதெல்லாம் வடிவத்த முக்கோணங்கள்? நம்மளுடைய முக்கோணம் எதெல்லாம்? நம்மளுடைய முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணம் வடிவில் ஒத்தது. இந்த குறியீடு போட்டோம்னா வடிவில் ஒத்தது அப்படின்னு அர்த்தம். ஏடிஇ புதுசாக கிடைச்சிருக்க அந்த குட்டி முக்கோணம், அதுக்கு பேர் என்னதுன்னா ஏடிஇ. அப்போ அந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிவில் ஒத்தது. காரணம் என்னது? மூன்று கோணங்களும் சமம், ஆனால் வடிவத்தவை நிரூபிக்கிறதுக்கு ரெண்டு கோணங்கள் சமம் நிரூபித்தாலே போதும். இப்போ ஆங்கிள் ஆங்கிள் விதிப்படி. இப்போ காரணம் வந்து ஆங்கிள் ஆங்கிள் விதிப்படின்னு எழுதியாச்சு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு முக்கோணங்கள், நம்மளுடைய முக்கோணம் ஏபிசிங்கிற முக்கோணமும் புதுசாக கிடைச்சிருக்க ஏடிஇங்கிற முக்கோணமும் வடிவொத்தவை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சிட்டோம். இப்போ வடிவொத்த முக்கோணவைங்களாக இருந்தால் அவற்றுடைய பக்கங்களின் விகிதங்கள் வந்து சமமாக இருக்கும். எப்படி சமமாக இருக்கும்னா, இந்த முக்கோணத்தில் உள்ள மொதல் ரெண்டு எழுத்து என்ன எழுதுவ? ஏபி. அதே மாதிரி இங்கே மொதல் ரெண்டு எழுத்து பை ஏடி, ஏபி பை ஏடி சமம். அதுக்கடுத்து மொதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் என்ன இருக்கு? ஏசி பை, இங்கே அதே மாதிரி ஏசி பை ஏஇ. இப்போ ஏடி பை ஏபி பை ஏடி ஈக்குவல் டு ஏசி பை ஏஇன்னு வந்துருச்சு. என்னது? ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். இது எதைப்படி? வடிவத்தவை முக்கோணங்கள் அப்படிங்கிறதால அதோட ஒத்த பக்கங்களின் விகிதங்கள் சமம். மேலே வந்து ஏபி பை ஏடி மொதல் ரெண்டு எழுத்து, அதுக்கடுத்து மொதல் எழுத்தும் கடைசி எழுத்தும் ஏசி பை ஏஇ எழுதியாச்சு. அதுக்கடுத்து ஆறாவது பாயிண்ட்ல என்ன எழுதும் அப்படின்னா, ஏபி அப்படின்னு மேலே ஒரு கோடு இருக்கு. அப்போ ஏபின்னா என்னது? இந்த ஏல இருந்து பி வரைக்கும். அதை நம்ம டி வந்து பிரிச்சிருது, எப்படி பிரிச்சிருது? ஏடி பிளஸ் டிபி.
அதனால ஏபிங்கிறதுக்கு பதிலாக நான் என்ன எழுதுறேன் அப்படின்னா ஏடி பிளஸ் டிபி அப்படின்னு எழுதுறேன். பை கணக்கில் இருக்கக்கூடிய ஏடி ஈக்குவல் டு அதே மாதிரி ஏசிங்கிற கோட்டை இ பிரிக்குது. எப்படி பிரிக்குது அப்படின்னா ஏஇ பிளஸ் இசி. அப்ப இங்க எழுதுறேன் ஏஇ பிளஸ் இசி இஸ் ஈக்குவல் டு ஏஇ. இப்போ அடுத்து ஏழாவது பாயிண்ட்ல என்ன செய்ய போறேன் அப்படின்னா இப்போ இந்த ஏடிங்கிறது ரெண்டுக்குமே பொதுவா இருக்கு. எதுக்கெல்லாம் பொதுவா இருக்கு? ஏடிக்கும் பை ஏடின்னு எழுதலாம், டிபிக்கும் பை ஏடி. அப்போ பிரிச்சு எழுதுறேன் ஏடி பை ஏடி பிளஸ் டிபி பை ஏடி. அதே மாதிரி இங்கேயும் எழுதுறேன் ஏஇ பை ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. இப்போ இந்த ஏடி ஏடி கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 1 இருக்கதா அர்த்தம். இப்போ இதே மாதிரி இங்க ஏஇ ஏஇ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இங்க 1 இருக்கதா அர்த்தம். அப்பனா நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா 1 பிளஸ் டிபி பை ஏடி ஈக்குவல் டு 1 பிளஸ் இசி பை ஏஇன்னு கிடைச்சிருக்கு. ஏழாவது பாயிண்ட்ல உள்ளது எழுதியிருக்கேன். எட்டாவது பாயிண்ட்ல இந்த 1 1 என்னவாயிரும்னா கேன்சல் ஆயிரும். அப்ப நைன்த் பாயிண்ட்ல நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா டிபி பை ஏடி ஈக்குவல் டு இசி பை ஏஇன்னு கிடைக்கும். பத்தாவது பாயிண்ட்ல நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டையுமே தலைகீழே எழுதுறேன் ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. தலைகீழிகளாக எழுதுறோம், தலைகீழிகளாக எழுத இப்ப என்ன கிடைச்சிருச்சு நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஏடி பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை இசி. இப்போ தேல்ஸ் தேற்றம் வந்து நம்ம நிரூபிச்சிட்டோம். தேல்ஸ் தேற்றம் என்னது அப்படின்னா ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்திற்கு இணையாக வரையப்பட்ட கோடு வந்து மற்ற இரு பக்கங்களையும் சம விகிதத்தில் பிரிக்கும் அப்படிங்கிறது தேல்ஸ் தேற்றம். ரொம்ப ஈஸியான தேற்றம். முதல்ல ரெண்டு முக்கோணங்களும் வடிவத்த முக்கோணங்கள் நிரூபிக்கணும், அப்புறம் பக்கங்களின் விகிதங்கள் சமம்னு வச்சுட்டு கணக்கு செஞ்சோம்னா ஆன்சர் ஈஸியாக வந்துடும்.